ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஏர்போர்ட். என்னோட அவுட்ஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் குட்டி டாப்புங்க. தன்மை குட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் சைட்லேருந்து எடுத்தது. இந்த சம்மருக்கு பர்ஃபெக்டான ஒரு ட்ராவலுக்கு ஏற்ற ஒரு கம்ஃபர்டான ட்ரெஸ்ஸுங்க. ஸோ இதுதான் அவளோட அவுட்ஃபிட். எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பசிக்குதுன்னு பாப்பா சொன்னனால அன்னப்பூர்னால நாங்கள் வந்து தோசை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். அதை சாப்பிட்றதுக்குள்ளாரே வந்து டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஸோ குடுகுடுன்னு ஓடி ஃப்ளைட்டில் ஏறியாச்சு. ஏறினோடனே உட்காந்தாச்சு. உட்காந்த உடனே எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்தனால நான் தூங்க ஆரம்பிச்சிட்டேன். பாப்பா கொஞ்சம் நேரம் வந்து பேடும் புக்கும் படிச்சுட்டு இருந்தாப்பில். அதுக்கப்புறம் மும்பை ஏர்போர்ட் வந்தாச்சு. எனக்கு ஃப்ளைட் ட்ராவல்னா ரொம்ப அலர்ஜிங்க, காது கொய்யும். உங்களுக்கு என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஃப்ளைட்டில் போகும்போது அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் நான் அங்கே போனோடனே அவரும் வந்து எங்களை பிக்கப் பண்ண வந்துட்டாரு. பிக்கப் பண்ணோடனே ஒரு சவுத் இண்டியன் கடைக்கு போய் நல்லா வந்து தோசை பூரி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் என்ன சாம்பார் வந்து ரொம்பவே இனிப்பாக இருந்தது, எனக்கு பிடிக்கல. ஸோ போனோடனே ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு ஹோட்டல் புக் பண்ணியிருந்தோம். ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் இதோட சார்ஜஸே வந்து அரௌண்ட் 6000 ருபீஸ் கிட்ட வந்தது. ஸோ ஸ்டே பண்ணிட்டு நல்லா தூங்கியாச்சு. தூங்கி எந்திரிச்சோடனே அடுத்தது என்ன பண்ணுறோம் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன்.